என்னெல்லாம் நம்ம தாயுமானவ சுவாமிகள் வந்து அதை ஒரு 10 செய்யுள்ள நம்ம ஒரு ஒவ்வொரு செய்யுளா அதை பார்ப்போம். இன்னைக்கு முதல் செய்யுளை எடுத்துருவோம். இது பகவானுடைய கையெழுத்து பிரதி. நீங்க தாயுமானவர் பாடல்கள் இருந்தா அதுல கூட நீங்க வாங்கி பார்க்கலாம். இன்சிடென்ட் எல்லாம் பகவான் ஒரு 10 பாடல்கள் எடுத்து வச்சிருந்தார். எனக்கு பகவான் இப்படி எடுத்து வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. அவருடைய கையெழுத்து பிரதி வாங்கின பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. அதாவது இந்த பாருங்க, ரமண பகவானது ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல அவரா தாயுமானவர் சுவாமிகள், அப்புறம் ஆதிசங்கரர், பகவத்கீதை எல்லாத்தையும் எடுக்க மாட்டார். அவருக்கு பிடிச்சதுன்னு எழுதி வச்சிருக்காரு. இன்சிடென்டலா பார்த்தா நான் வாங்கி கிட்டத்தட்ட அவருடைய பாடல்கள் எவ்வளோ ஒரு 3000 பாடல்கள் இருக்கு. அதுல ஒரு 10 பாடல் நான் எடுத்து வச்சா ரெண்டும் மேட்ச் ஆச்சு. ஏன்னா இது இதே அதுவா இருக்கே, அதுவே இதுவா இருக்கே அப்படின்னு எனக்கு அவ்வளோ ஸ்டார்டில். என்ன ரெண்டு பேரும் ஒன்னா இது பண்ணி வச்சிருக்கோம். பகவானும் அதுதான் எழுதியிருக்காரு, நானும் அதுதான் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு 10 சுயுள். நான் என்னும் ஓர் அகந்தை எவர்க்கும் வந்து நலிந்தவுடன் ஜகமாயி நானாவாகி தான் வந்து தொடரும். அட்டச்சா போல இங்க நீங்க நம்ம ஏதோ ஒரு குடும்பத்துல பிறப்போம், அப்படியே அது நேச்சுரலா இருக்கும். நம்ம வீட்டு நாய் குட்டி போட்டதுன்னா அது எவ்வளவு சகஜமா அந்த குட்டி நம்ம வீட்டு குழந்தை மாதிரி வளைய வந்துகிட்டு ஒண்ணுத்துக்கு ஒண்ணுத்துக்கும் ஒவ்வொரு பேரை கொடுத்து அதோட அபிமானப்பட்டு நம்ம நாய்க்குட்டியோட அந்த தாய் நாயையும் சரி எல்லாத்தையும் சரி எப்படி பராமரிப்போம். அத்தை போல இந்த நான் பாவம் வந்து உள்ளுக்குள்ள நமக்குள்ள வளைய வந்து உலகத்தை என்னுடைய வாயையா மாத்தி சும்மா வந்து கான்கிரீட்ல பண்ண பில்டிங் மாதிரி 1000 காலம் வாழற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அனுபவத்தை தேடுறதும் அனுபவத்தை நல்லா 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 திருப்பி திருப்பி பதிச்சுக்கிறதும் ஆற அமர கழிக்கிறதும் ஆளா கழிப்போம். அட எங்கப்பா எதையாவது யோசிக்கிறதுக்கு கூட ஒரு 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 கான்டெக்ஸ்டே இல்லப்பா. இங்க யோசிப்பவனை பத்தி தான் பார்க்கறதுக்கு தான் இங்க ஒரு ஒரு விவேகிக்கு டைம் இருக்கே தவிர வாழ்க்கையில வந்து இஷ்யூஸை யோசிக்கிறதுக்கெல்லாம் அவனுக்கு வந்து அவனுக்கு அவன் பாரமா நினைப்பான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா லைஃப் ஸ்டைலே வந்து உள்ள பார்க்கறதுல லௌகீக வாழ்க்கை, உள்ள பார்க்கறதுல நீங்க மாமாவா இருங்க, கணவரா இருங்க, மருமகனா இருங்க, பிள்ளையா இருங்க, அப்பாவா இருங்க, தாத்தாவா இருங்க, தேச தலைவனா இருங்க, கேரக்டர் ரோல் எல்லாம் தாண்டி 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 அது உற்பத்தி ஆகிற இடத்துல நான் உற்பத்தி ஆகிற இடத்துல நின்று கஸ்டமைஸ் யுவர் செல்ஃப். அத்த முதல்ல இன்னும் சொல்றாரு, நான் இன்னும் ஓர் அகந்தை சர்வசாதாரணமா வி ஆர் பர்வேடட் பை மாயா சக்தி, இட் ரூல்ஸ் அஸ் த பவர் ஆஃப் இல்யூஷன், த பவர் ஆஃப் த்ரிகுணாஸ். They never cease. They exist forever because ஆன்மா எப்பவும் இருக்கிற வஸ்து. ஸோ ஆன்மாவோட மறைப்போம் நித்ரா சக்தி. யார் நினைவு நிலைக்கு தன்னை வேலை பண்றவன் நினைக்கிறோம் அத்தனை பேர் தூங்கி ஆகணும்.